ஹே ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் டிவைடர் எப்படி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயும் இருக்கட்டும், நிறைய வீடியோஸில் வந்து ஒரு மேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓபிபி இன்ஸ்டால் பண்ணுறது வேறு, இந்த மேப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வேறு, ஸோ ரெண்டுக்கும் வேறு வேறு இது இருக்குது. நீ இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் இது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது போட்டிருக்கேன். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனதில் தைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று. ஹே ஹலோ கைஸ், சமீபத்தில் நம்ம வீடியோ ஒன்று வைரல் ஆனதுனால நமக்கு நிறைய புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இன்னும் ரொம்ப நன்றி. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட ரீசெண்டாக கேட்டிருந்தது, ப்ரோ மோடு லைக் சாரி இப்படி மேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்போ நான் இப்போ போகிற டிவைடர் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மேப்ஸ் காட்டுறாங்களே யூடியூப்பில், அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வந்து ஓபி நார்மலாக பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் கொடுத்துருக்க ஓபிபியில் உங்களால் இந்த மாதிரி மோட்ஸ் லைக் மேப்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ட்ராஃபிக் மோடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு அதில் தான் உங்களால் இந்த மாதிரியான மோட்ஸ் மேப்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அது ட்ராஃபிக் மோட் எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி அந்த அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டிஎன் டிராஃபிக் மோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை இந்த மோட்ஸை மேப்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மேப் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் டிவைடர் இந்த மேப். ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கிற மேப்லேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேப்பில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு லொக்கேஷன்லேயே தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே டிரைவ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இப்போ நான் போட்டிருக்க ஓட்டிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மோடும் நானே இறக்குனது தான், பஸ் மோடும் நானே இறக்குறது தான், லிவரியாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம சேனலில் டியூட்டோரியல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மோடு மேப் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு நான் இன்னொரு வீடியோக்குள்ளே போகும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க லிங்க் இதுதான். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இதை லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ். நம்ம ஸ்டார்ட் டவுன்லோட் லிங்க் அப்படின்றத கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டார்ட் டவுன்லோட் திரும்ப கேட்குது, கொடுப்போம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு பேக் கொடுத்துருக்குறேங்க. டைமர் காமிக்குது. ஸோ டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் டவுன்லோட் எத்தனை. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி கொடுக்கணுமா? ஸ்க்ரோல் பண்ணுவோம், இன்னொரு வாட்டி கொடுப்போம் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருச்சு, டவுன்லோடு கேட்குது. நம்ம டவுன்லோட் கொடுப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் தான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வெளில வந்துட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிப்போம். ஸோ இந்த ப்ரௌசர் தான் இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். டவுன்லோட்ஸில் போகணும். வெறும் 5 MB அப்படின்றதுனால டவுன்லோட் ஆயிடுச்சு உடனே. ஸோ டவுன்லோட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் டிவைடரை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இசட் டச்வேர் ஆப்புக்குள்ளே வந்துருப்போம், டவுன்லோட்ஸ்க்குள்ளே வந்துப்போம். ஸோ இப்போ இங்கே தான் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ எங்கே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். ஸோ மேலே வாங்க, டவுன்லோட்ஸ்க்கு மேலே ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸாக அதில் போய் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ எங்கே அந்த இது எக்ஸ்போர்ட் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராட் கியர் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராட் கியர் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்க, ஜஸ்ட்டு ஒரு இது தொட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராட் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராட் கியர் கொடுத்துருங்க. இது பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதோட பாஸ்வேர்டு இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். ஸோ இது தான், இதை நீங்கள் போட்டால்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்ட்ராட் ஆகாது. ஸோ பார்த்துக்குங்க, இதை நீங்கள் அப்போ ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த இதை போட்டு எக்ஸ்ட்ராட் கொடுத்துருங்க. இங்கே ரெண்டு வந்துருச்சு, லெவல் 28 இன்னொரு ஒயிட் கலர் ஃபைலும் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை தான் நம்ம பேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இதுக்கும் டவுன்லோட் எந்த ஒரு மேப்பாலாம் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்குங்க. ஓபிபி வழக்கம் போல் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இப்போ இதான் நம்ம டிஎன் டிராஃபிக் மோடு. இது ஓபி பஸ் சிமுலேட்டர் மாலியாக்குள்ள வந்து டிஎன் டிராஃபிக் மோடு. ஸோ இதுக்குள்ளே லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா வியூ கொடுக்கும். வியூ கொடுங்க, ஆக்சிடென்ட் வியூ டேட்டா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்
மாதிரி ஒரு சிம்பிள், ப்ளஸ்ஸை தொட்டினா டாக்குமெண்ட் சிம்பிள் வரும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம இதை எப்போ எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போகணும். ஸோ டாக்குமெண்ட்ஸில் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஆட் இருக்குது, ஆட் கொடுத்தோடனே ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் இது சிம்பிள் ப்ராசஸ். இது இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு மேப்பு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாலும் இதே மெத்தட் தான். ஸோ இது வந்து நார்மல் ஓபிபியில் உங்களால் முடியாது. நீங்கள் இதுக்கு டிஎன் வேறு ஏதாவது டிராஃபிக் மோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான், அந்த ஓபிபியில் மட்டும்தான் உங்களால் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக கேமுக்குள்ளே போய்ப்போம். ஸோ இப்போ கேமுக்குள்ளே போகணும் அப்படின்னா சுற்றுது. ஸோ இப்போ லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன். ஸோ இது வந்து பண்ண முடியாமலாம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ பாஸ்வேர்டு நான் எதுவுமே மறைக்கலை. ஸோ அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக நான் நார்மலாக ஒரு இது தான் வச்சுருக்கேன். நார்மல் பஸ்ஸே போகும். அப்போ தான் இந்த ஸ்பீட் பிரேக்கரோட கம்ஃபர்ட் தான் தெரியும். ஃபஸ்ட்டு இருக்க மேப் தான், எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இருக்க மேப் தான். ஸோ இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டிவைடரும் லைக் அந்த ஸ்பீட் பிரேக்கர் டிவைடர் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இப்போ நாங்கள் டிரைவ் பண்ணியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது தான், இப்போ இது தான் எல்லா மேப்புக்கும், எல்லா ஒரு மேப்புக்கும் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். மேப் வேணும், மேப் வேணும். நம்மளை சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான், எந்த ஒரு மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி தான் உங்களால் போய் அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். ஃபஸ்ட்டு மேப்பில் வந்தோடனே பஸ் ஸ்டாண்ட் எடுத்து ரைட் எடுத்து ஒரு டக்குனு லெஃப்ட் எடுத்துருங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ லைட்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் லைக் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம போவோம். போய்கிட்டே இருப்போம். எப்படி போனாலும் நம்ம இந்த பஸ்ஸை கீழே இழுக்காட்ட மாட்டோம். ஸோ அது மட்டும் நல்லா தெரியும். இது நம்பிக்கையோட பஸ்ஸில் ஏறிவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் டிக்கெட் இல்லை, ஃப்ரீ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போது உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும் டிக்கெட், இல்லைனா டிக்கெட் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நம்ம வேகமாக போவோம். எல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கங்க. ஸோ இந்த இடத்துல வந்தால் கட்டு, இதுச்சோட ஷார்ட்கட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பெரிய டேர்னிங் இல்லையா, ஸோ இந்த டேர்னிங்கை லைட்டாக கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வந்துடும் லைக். ஓகே நான் நைட் மோடில் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் டிவைடர் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த மேப்புக்குன்னு இல்லை. ஸோ இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி சிட்டி மேப்ஸே நிறைய இருக்குது, அங்கங்கே நிறைய சிட்டிகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு சிட்டி இருக்குது, இந்த இடத்துல இந்த சிட்டி இருக்குதுன்னு நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதனாலேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா டிவைடர் மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ் வந்தால் சும்மா ஜஸ்ட் ஏறி இறங்கி தான் போகும், பட் இந்த டிவைடர்ஸ்லாம் அதை இடிக்காது. ஸோ அதனால் அது உள்ளே போந்துடும். நமக்கும் அப்படி தான், நம்மளும் உள்ளே போந்து போகலாம். பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ அட் வளைஞ்சு வளைஞ்சு போய் நம்ம போயாச்சு. ஸோ இந்த மெத்தட் தான் எல்லா மேப்புக்கும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யூட்டனை போட்டு இன்னொரு வாட்டி ஏறி இறங்குவோம். அப்போ தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறது என்ன ஒரு ஆனந்தம் கரடிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த முடிஞ்சளவுக்கு மொக்க போட்டுனா ஐம் சாரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா டிஎன் டிராஃபிக் மோடில் தான் வந்து, டிராஃபிக் மோடில் தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் மேலே காசில் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் போட முடியும். ஸோ இப்போ வண்டி அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிப்போம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் மோடை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேட்ட மாதிரியே போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி